முனிசு, இரு நம்ம மதியம் சாப்பிட்றதுக்கு நேரத்தோடி வந்துட்டியே, இந்த கீரையை கடை கடைக்கடன்னு பொறிச்சிருவேன். முனிசு, நம்ம அவ்வளோ பையன் மகராஜன் வெளிநாட்டுக்கு போயிருக்கான் தெரியுமா? ஆமாம், நீதான் வந்தல்ல. போனே போடலையா மட்டும் யாருக்குமே. அதுக்கப்புறமா அந்த ஆரியா இருக்காமல அவன் திட்டம் ஓடிட்டான். எதுவும் பிரச்சனையே என்னன்னு தெரில, ஒன்றும் சொல்ல மாட்டேக்காவோ. நிச்சயதார்த்தம் வேற நெருங்கிட்டு இருக்கு, எல்லா வேலையும் நம்ம பார்க்கணும். அவங்க வீட்டில இருந்து ஒன்றும் சொல்ல மாட்டேக்காவோ. வடிவு பாட்டிட்ட கேட்டேன், அதெல்லாம் நீ எல்லாம் செய்யுமா, அதெல்லாம் நடக்கும் அப்படிங்கி என்ன செய்யணும், ஒன்றும் ஓடவே மாட்டேங்கிட்டே. எனக்கு என்ன சொல்லுன்னு தெரியலையேம்மா. இல்லாட்டி நிச்சயம் வந்து சொன்னபடி சொன்ன தேதியெல்லாம் நடந்துடும், அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. உன்கிட்ட சொல்லுவேன், உன் நம்பர் அந்த பையன்கிட்ட இருக்கா? உனக்கு எதுவும் போனுங்கன்னு வந்ததா? என் நம்பரும் அவர்கிட்ட இல்லை, அவர் நம்பரும் என்கிட்ட இல்லை. சூப்பர், இந்த காலத்துல இப்படித்தான் இருக்கணும்ப்பா. சரிம்மா, சீக்கிரமா கீரை பொறிச்சிட்டு வா, பசிக்குது. ஆ சரி சரி. ஓ, கெட்டிக்க போற பையன் ஒரு ஆசை பாசமா இருக்க மாட்டேக்கால, மண்ணு மாதிரி இருக்கா. அந்த மகராஜன் ஒரு போனதான் போட்டா என்ன, இவர் மொட்டை மேனேஜர்கிட்ட சொல்லிடக்கூடாதம்மா, அவர் உடனே நெஞ்சு பிடிச்சிட்டு மலந்துருவாரு. ஆமாம், சென்சிட்டிவான ஆள். சரி, பார்ப்போம் என்ன தான் வருதுன்னு. காயோ, நான் இவரை கல்யாணம் பண்ணது எதுக்கு நினைக்கிறேன், இவரை எனக்கு பிடிக்கும்னா கிடையவே கிடையாது. எனக்கு இவரை பிடிக்காதுமா, நான் உனக்காக தாம இவரை கல்யாணம் பண்ணேன். பாவம், அந்த பிள்ளை தலைச்சீவாம பரட்டி ஓடி அலையுதே. தாய் இல்லாத பிள்ளைன்னு தாமா நான் உங்க அப்பாவை கல்யாணமே பண்ணேன். அப்ப ஏன் அழகுல மயங்கி கல்யாணம் பண்ணலையா? காயோ, அம்மாவே பேங்க்ல நல்ல வேலை தானடி பாக்குறேன், எதுக்காக நீ இப்போ சென்னையில போய் வேலை பார்க்கணும், என்னை விட்டுட்டு போகணுங்கிற? என் கூட இருமா, நான் உன் கூட இருக்க தானே ஆசைப்படுறேன். இதே உன் சொந்த அம்மா கேட்டிருந்தானே இருந்திருப்ப, நான் என்ன இருந்தாலும் வேற ஒருத்தி தானே. அம்மா கூட இருடி, அம்மா உனக்கு ஏதாவது பேங்க்ல கூட டெம்பரவரி ஜாப் ஏதாவது வாங்கி தரேன், ப்ளீஸ்மா இருடா தங்கம். என்ன விரும்பி கல்யாணம் பண்ணலையா? அட போங்க, இவரு வேற உங்களை பிடிக்காம தான் கல்யாணம் பண்றாங்களாக்கும். இது போதும், போமா போய் பெட்டி எடுத்து உள்ள வை. அம்மா, நீங்க பெட்டியை வச்சிருங்க, நான் கொஞ்சம் வெளிய போயிட்டு வரேன். நேரத்தோடி வந்துரு. ஆ சரிம்மா. சரவணன்ட்ட போய் சொல்லணும், அவர்தான் ரொம்ப வருத்தப்பட்டாரு. நேரா மாப்பிள்ளைகிட்ட சொல்ல போவா, தெரியாதா நமக்கு? சீக்கிரம் அந்த பையனை இவளுக்கு பேசி முடிக்கணும். பானுமதி அந்த பையனுக்கு அத்தையா இருக்கும் நினைக்கேன். தம்பி, பிள்ளைகளோட காசு எல்லாத்து வர வைக்கட்டாப்பா. எதுக்கு? நீ ஒரு மாதிரி உருன்னு இருக்க, பிள்ளைகள் வர்றதுனா உனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அவர்களுக்கு அரையாண்டு பரீட்சை ஆரம்பிக்க போகிறது, எல்லாம் முடிந்து லீவில் வந்தால் போதும். அப்படியாப்பா, இல்லை இங்கே வச்சே படிக்க வைப்பா, நீயும் நல்லா படிக்க வைப்பலப்பா, அதான் கேட்டேன். தேவையில்லை, அவர்கள் அங்கு படித்து விட்டு விடுமுறைக்கு வந்தால் போதும். சரிப்பா. தம்பி, அக்காக்கு செலவுக்கு துட்டு இல்லப்பா, ஒரு 10,000 இருந்தா கூட. 10,000 அப்படி என்ன செலவு? துணிமணிலாம் கிழிஞ்சு போச்சு, இந்த சேலைகள்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்கு, இந்த கண்ணாடி பவரும் கொஞ்சம் பெயிண்ட் பத்துக்கிடு, அதை கண்ணாடியே மாற்றணும். நிறைய செலவருக்கு 10,000 நான் சொல்றது ரொம்ப கம்மி. உன் புருஷன் வெளிநாட்டில் என்னதான் பிடுங்கிட்டு இருக்கான், அவனை ரூபா அனுப்ப சொல்லி இதெல்லாம் வாங்கிக்கோ. சரிப்பா, நான் சொல்லுவேன், கூட பிறந்தவன் இருக்கானே செய்வான்ட்டு பார்த்தேன், பரவாயில்ல இருக்கட்டும், நான் அவன்டே கேட்டுக்கிறேன் புருஷன்காரன்ட்ட. காயு, அவ வந்தாலே இவன் மூஞ்சில லைட் எரிஞ்சிருமே. வா காயு, இன்னைக்கு தானே நீ சென்னை கிளம்புற. அட போகாயோ,
எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா, நான் எவ்வளோ நேரமா கடவுளை வேண்டிட்டு இருந்தேன் தெரியுமா நீ போக கூடாதுன்னு, இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஓகே ஓகே காயு காயு, நாளைக்கு நான் காலேஜ் போகும்போது நீ என்னுடன் வா, உனக்கு நான் உங்க ஒரு இடத்தில் வேலை வாங்கி தருகிறேன், அங்கு சென்று கேட்டு பார்ப்போம். பேசாம அந்த பானுமதியை கட் பண்ணிட்டு இவளை நம்ம கைக்குள்ள போட்டு வச்சிட்டோன்னா இவளை கண்டா அவனுக்கு நல்ல பிடிக்கு, பானுமதியை அறவே பிடிக்காது. பேசாம இவளை கட்டி வச்சுட்டா என்ன, நம்ம பேச்சனையும் இவன் கேட்பான், நம்ம கொஞ்சம் காசு கசி தந்து நல்லபடியா பாத்துக்கிடுவானே. அந்த பீடை எப்படி விரட்ட, அவ போயும் தொலைய மாட்டால, அவன் இவனை கல்யாணம் பண்ணதே காசுக்காக தானே, காசு காசுன்னு சாவுவாள, நல்ல விட்டுட்டு போனால. தம்பி காயத்ரி நல்ல பொண்ணு பத்தியா, ஏதோ புத்தி இல்லாம ஒரு தப்பு பண்ணி தொலைச்சிட்டா, ஆனா இப்ப எல்லாத்தையும் உணர்ந்து நல்ல பாசமா இருக்க பத்தி நம்ம எல்லாரும் மேலயுமே நல்ல பிள்ளை. ஆமா அக்கா, காயத்ரிக்கு ஒரு நல்ல மன வாழ்க்கை அமைய வேண்டும். பாவம் தம்பி, அவளுக்கு வேற எதுக்கு வாழ்க்கை அமையணும், அழகா நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிடலாம் தம்பி. என்ன அக்கா லூசுத்தனமாக பேசுகிறாய்? ஒரு லூசுத்தனமாவும் பேசல, என் தம்பி மனசுக்குள்ள படுற வேதனையை என்னால பார்க்கவே முடியல. அப்படியே அவளை மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு என்ன வேதனை பட்டுக்கிட்டு தெரியுமா, முதல் காதல் என்னைக்குமே மறக்காதுன்னு எனக்கு தெரியும் தம்பி. தம்பி உன் பொண்டாட்டி நல்லவளா இருந்தா அவளுக்கு துரோகம் பண்றதை நினைச்சு நீ கவலைப்படலாம், அது ஒரு பண பேயி, துட்டு துட்டு துட்டுன்னு அலையுதா, ஒண்ணும் இல்ல, அவளை கூப்பிட்டு 5 கோடி ரூபாய் தாரேன், என் வாழ்க்கையை விட்டு போன்னு நீ சொல்லு, அவ கண்ணை மூடிட்டு சரின்றுவா. அதனால அந்த மாதிரி ஒரு பேய்க்கு நீ வந்து பயப்படவும் செய்யாத, கவலையும் விடாத, அவளை சீக்கிரமா கட் பண்ணி விட்டுட்டு அழகா நீ இவளை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்ப. என்ன அக்கா குழப்புகிறாய்? குழப்பமும் இல்ல மழுப்பமும் இல்ல, உள்ளத உள்ளபடி சொல்லுதே. உன் பொண்டாட்டி ஒரு பணத்தாசை பிடிச்சவ, அவ கூட நீ இருக்கிறதுக்கு இல்லாமலே இருந்துட்டு போகலாம். காயத்ரி நல்ல பிள்ளை, உம்மல ரொம்ப அன்பு வச்சிருக்கா, ஏதோ வழி தவறி போயிட்டு வந்துட்டா, உன்னைய வந்து நினைச்சுக்கிட்டு தான் இருக்கா அவளோ, நீ அவளை நினைச்சுக்கிட்டு தான் இருக்க. பெசாட்டிக்கு அவளை கல்யாணம் பண்ணிட்டு நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். குழப்பாதிக்கா, ஓ நீ இதோ கடையில ஜாமான் வாங்கணும் எல்லாம், எவ்வளவு 10,000 தானே, தார போயிட்டு வா. இவன் மண்டையை கழுவி விட்டா ரூபா தருவான் போலுக்கு. சரி சரி சரி, அப்ப காயத்ரி தான் பணம் காய்க்கிற மரம், காயத்ரி கையில வச்சுக்கிட்டு அந்த பரதேசி பானுமதியை வீட்டு விட்டு விரட்டிடணும். ஆமா, அவ என்ன யோக்கியம்மா, துட்டு துட்டு இந்த சாவுதா, நானாவது என் கூட பிறந்த தம்பிகிட்ட தான் முடுங்குவேன், அவ புருஷன் கூட பார்க்காம மண்டையில பூசணி கடிச்சு விளாடுமான்னு ஏன்டே கேட்க, என் தம்பியை பத்தி போய் தொலையிட்ட சனியே. தம்பி அக்கா நம்பருக்கு போட்டு விட்டுப்பா, இப்பதான் கேஷே இருக்க மாட்டேங்க, கேஷ்லெஸ் இந்தியாவே ஆயிட்டேன், போட்டு விட்டுருப்பா அப்பா போயிட்டாரு. இன்னைக்கு ஹோட்டல்ல போய் விதவிதமா சாப்பிடுவேன், 4-5 சேல் எடுப்பேன், அப்புறம் அப்படியே நல்லா சுத்திட்டு வருவேன். அக்கா என்னை மிகவும் குழப்பி விட்டாள். தம்பி அக்கா வரும்போது உனக்கு சாப்பிடறதுக்கு பிரியாணி வாங்கிட்டு வரப்பா, எதுவும் தின்றாத. சரி அக்கா. நல்லதான் பேசுதான், சரி அக்கான்ட்டான், சரி ரைட்டு, காயத்திரியை விட்டுற கூடாது இனிமே. மைனியோ நான் வந்துட்டேன். அட கடவுளே, ஒரு 2 நாளாவது இருந்துட்டு வந்திருக்கலாம்ல, ஒரு நாளையிலே வந்துட்டு சனிய. என்னாச்சு ரேகாக்கு கல்யாணம் பேசி முடிச்சாச்சா? ஆமா பேசி முடிச்சாச்சு, அடுத்த வாரம் பூ வைக்காவோ, அதுக்கு அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம், அதுல இருந்து 1 மாசத்துல கல்யாணம். அக்கம்மா இப்ப ரேகா எங்க ஆபீஸ் போயிட்டாளா? ஆமாம்மா ஆபீஸ் போயிட்டா, ஆபீஸ்ல போறதுலாம் சரிதான், ரொம்ப நாள் மாப்பிள்ள பையன் பேசக்கூடாது கல்யாணம் முடியற வரைக்கும் சொல்லி வச்சிருக்கோம். என்ன அம்மா ஒழுங்கா இருந்தாவளாட்டி? அத்தம்மா அம்மா முந்திக்கு இப்ப நல்லவே மாறி இருக்காவோ? அம்மா மாறணும்ல, அம்மா மாற வேண்டாமா? அத்தம்மா தம்பி தூங்கிட்டுதான் இருக்கா, எனக்கு கொஞ்சம் கடைக்கு போக வேண்டியது இருக்கு, போயிட்டாரே. இது என்ன பச்சை உடம்புக்காரி வெளியே போறது உள்ள போட்டி? அத்தம்மா கொஞ்சம் இன்னொருத்தெல்லாம் வாங்கணும், புரிஞ்சுக்கங்க. அதெல்லாம் உன் புருஷன்ட்டு சொல்லிவிடு, உள்ள போ. எங்க இருந்துதான் வருவாங்களோ, சை கடுப்பா இருக்கு, பேசாம தனி கொடுத்தலமே பேருக்கலாம் போல. என்னையே எப்படினாலும் மனசுக்குள்ள ஏசுவ தெரியும், ஆனா பரவாயில்ல, உன் நல்லதுக்குதான். எங்க போச்சு மைனி, துணி எல்லாம் துவைக்க வேண்டியது கிடக்க மைனியாய்? அன்னைக்கு பால் கொஞ்சம் நிறைய இருந்ததுன்னு தினமும் செய்யறதுக்கு எங்கிட்டு போவேன் குள்ளாவுக்கு.
அப்படியா? அதை வச்சு ஒரு பேக்கரியில கூட நம்ம விற்கலாம் போல. சூப்பரா இருந்தது டி. சரி சரி காமாட்சி, இப்ப நல்லா திருந்திட்டா. இந்த நேரம் நம்ம சிவாவுடைய விஷயத்து நைஸா பேசி அந்த பிள்ளை வீட்டுல கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சிருவோம். அந்த மகராஜன் பையன் இங்கே வெளிநாட்டுக்கு தானே போயிருக்கான், கேட்டு பாப்போமே என்னன்னு. எங்க அவசரமா கிளம்பிட்டு நிக்க? நம்ம மருமகன் வெண்ணிலா வீட்டுக்குதான் ரொம்ப நாள் ஆச்சு அவளை பார்த்து, அதான் கிளம்பிட்டு இருக்கேன். எட்டு, அப்ப அந்த பிள்ளையதான் கல்யாணம் பண்ண போறியோ? ஆமா, இதுல என்ன சந்தேகம்? மெண்டல் மாதிரி கேக்குறது பாத்து ரொம்ப நாள் ஆச்சு, நான் அவளுக்கு ரெண்டு பாத்துட்டு வரேன். இந்த சனிய திருந்தவே இல்லை. ஏதோ அன்னைக்கு ரெண்டு வாரத்தை அன்பா பேசினதை வச்சு நானும் நம்பிட்டேன். அவ தம்பிக்காரன் சோறு போடலாம், நம்ம இம்பிட்டு வருஷம் போட்டோம்ல அந்த அன்புல வந்திருக்கா. இது மாறாது. வெண்ணிலா குன்னிலான்ட்டு போறா. போ, நானும் மாறிட்டான்னு சந்தோஷப்பட்டேனே. மண்ணல்லி போட்டு போயிட்டு மூதேவி.